ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு த பாய்ஸ் சீசன் ஃபோரோட ஃபிஃப்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த் எபிசோடில் ஹோம்லேண்டர் தான் வளர்ந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போய் தன்னோட பேட் மெமரிஸ்க்கு காரணமாக இருந்த எல்லாரையும் கொள்கிறான். ஒரு பக்கம் பூச்சர் பார்த்தீங்கன்னா எஸ்கேல கொள்கிறான். அவங்க கண்ணை முடிச்சு பார்க்கும்போது எஸ்கேலோட பாடி செதறியிருக்கு. ஆனால் அவனை எப்படி கொண்டாங்க அப்படின்றது பூச்சருக்கே தெரியல. யூகி பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு இந்த காம்பவுண்ட் பி போட வேணாம் அப்படின்னு சொல்லி காம்பவுண்ட் பியை அங்கே இருக்க ஜாக்கெட்லேயே வச்சுட்டு போயிருப்பான். ஆனால் அந்த காம்பவுண்ட் பியை அவங்க அம்மா எடுத்து அவங்க அப்பாவுக்கு போட்டிருப்பாங்க. அதனால் அவங்க அப்பாவும் உயிர் பொழைச்சிடுவார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த ஃபிஃப்த் எபிசோடோட கான்செப்ட். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானே அழிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா குடான்கிங் யூனிவர்சிட்டிலேருந்து ரெண்டு பேர் கார்டியன் ஆஃப் குடான்கிங்னு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹீரோஸை அழிக்கிறதுக்கான வைரஸ் செங்வியில் லாஸ்ட்டில் நியூ மேன் எடுத்துருப்பா இல்லையா, அதையும் காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபிஃப்த் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் காமிக்கிறாங்க. கரெக்டாக ஸ்டேஜ் வந்து ஹோம்லேண்டர்ட்ட நீ உன்னோட ஸ்வீட் ஹோம் டூர்லாம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பேட் மெமரிஸை பற்றி மறுபடியும் நம்ம ஹோம்லேண்டருக்கு நினைவுப்படுத்துகிறாயவை. யூகி பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவுக்கு குணமானது ஒன்று காம்பவுண்ட் பியால் ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. கேட்டால் அவங்க அப்பா நார்மலாக தான் இருக்காரு, நல்லா துருத்துருன்னு இருக்காரு, நல்லாவே பேசுகிறாரு. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறான். எதுக்கு அவருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ அவருக்கு கொடுக்கலான்னு தானே இதை எடுத்துகிட்டு வந்தேன், அவர் இப்போ நல்லா தான் இருக்காரு, நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க. உடனே யூகி அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, அதனால நான் கொடுக்காம விட்டுறது நல்லதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி யூகி சந்தோஷப்படுறான். ஒரு பக்கம் ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னா அவளோட ஹவுஸ் இருந்துச்சு இல்லையா, டீம்மேட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, வேலை பார்த்தீங்களா ஹோம்லேண்டுக்கு ஆப்போசிட்டாக இருந்து, அந்த இடமே இப்போ நாசமாக போயிருக்கு. ஏன்னா பேபி கில்லர் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமே அந்த இடத்த அழிச்சிருக்கு. இப்போ ஸ்டார்லைட் மட்டும் தனியாக தான் இருக்கா, அவன் கூட அவன் பாய்ஸ் டீம் அவ்வளோதான், மற்றபடி யாருமே உதவிக்குன்னு இல்லை. பூச்சர் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கால்ஸை மீட் பண்ணி பேசுகிறான். அவன் தான் இந்தமாரி வைரஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கான் போல பூச்சருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ உன் டீம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது பெஸ்ட்டு, உன் கூட சூப்பர் ஹீரோஸ்ன்னு இருக்க எல்லாருமே மட்டி பசங்க அப்படின்னு சொல்லி சொல்லவே, நீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், ஸ்டார்லைட் ஒரு வேலை நீ சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் கிமிக்கோ ஒரு நல்ல வெப்பன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் என் டீம் கூட தான் இது நான் பண்ணுவேன், எல்லாரும் ஒரு திறமசாலி தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட சொல்லி அனுப்பிவிட்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, குற்ற உணர்ச்சியில் போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாகவே எடுத்துகிட்ருக்கான். இதை ஸ்டார்லைட் பார்த்துட்டு கோலின் எங்கே போயிட்டான் அப்படின்னு கேட்குறான். அவன் கடைசி நேரத்தில் ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி உண்மையும் கோலின் நம்ம ஃப்ரெண்ட்ஸி மறைச்சிட்றான். இதை கிமிக்கோ பார்த்துட்டு நீ ஓகே தானடா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நார்மலாக இருக்க மாதிரி காட்டிக்கிறான். பூச்சரும் அந்த இடத்துக்கு உள்ள வரான். வந்துட்டு என்னடா மார்ச்சுரி ஆளில் இருக்க மாரி இருக்கீங்க எல்லாரும், கொஞ்சம் நேரத்து சந்தோஷமாக இருங்கடா, நம்ம பிளேயர்ஸுக்கு ஒரு பலன் கிடச்சிருக்கு, நம்ம சூப்பர் ஹீரோஸை கொண்டதுக்கான வைரஸை நான் குடால்கிங்கில் யூனிவர்சிட்டியில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே, இதை வச்சு எங்களை கொள்றது தான் பிளானா அப்படின்னு ஸ்டார்லைட்டும் கேட்கவே, ஆமாம் நல்ல ஐடியாவாக தான் இருக்கேன், ஆனால் விபி எலைட்டை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பூச்சரும் சொல்கிறான். இதை ஏன் இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லி எம்எம் கேட்கும்போது, ஏன்னா அதை நான் திருடலான்னு போனேன், எனக்கு முன்னாடியே அந்த நியூமேன் திருடிட்டா, அவகிட்டேருந்து நம்ம அந்த வைரஸை திருடணும் அப்படின்றத பூச்சர் சொல்கிறான். அப்படி ஒரு வைரஸ் இருக்கிறது உண்மைனா கண்டிப்பாக நம்ம அதை திருடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எம்எம்மும் இவனுக்கு சப்போர்ட் பண்ணான். ஸ்டார்லைட் ஆப்போசிட்டாக இருந்தாலும் இவன் சொல்கிற கருத்து நல்ல, எல்லாரும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபயர் கிராக்கர் இருக்காளியா, அவள் டிவி மூலியமாக தன்னை நல்லவை கத்தர் என்ன ஆதரிக்கிறாரு, ஃபயர் கிராக்கர் நல்லவை அப்படின்ற மாரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லைட் ஒரு கெட்டவை, அவள் பேபி கில்லர், அவளோட உண்மையான முகம் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாரி ஸ்டார்லைட்டை பற்றி அப்படி இப்படி போய் பேசிகிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஏட்ரைன் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் லீக் ஆனது கண்டுபிடிச்சிருவா போல சேஜ் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் சேஜ் வந்து நிற்கிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ லீக் ஆனதை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தர் எடுத்துட்டு தானே போயிருக்கணும், கால் உடச்சா அந்த லீக்கான ஃபுட்டேஜ் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே அவனுக்கு ஹெல்ப் பண்ணா கேளுமா அப்படின்ற மாதிரி ஏட்ரைன் சொல்லி விடுறான். பூச்சர் இருக்கான் இல்லையா, தனக்கு உதவி பண்ண இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வாட்டோட சிஓவா ஸ்டானின்னு ஒருத்தர் வந்திருப்பான், நியூமேனோட வளர்ப்பு தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செல் மாதிரியான ஒரு இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. இதை நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணினா உன்னை இந்த இடத்துலேருந்து தப்பிக்க நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு பூச்சர் சொல்கிறான். என்னடா சொல்ல வரீங்க, ஆமாம் இதேமாரி ஒரு வைரஸ் இருக்குது, அதை உன் பொண்ணு தான் வச்சிருக்கா, அவர்கிட்டருந்து நீ எனக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்டையே கேட்க, என்னடா நியூமேனுக்கு ஆப்போசிட்டாக என்ன வேலை செய்ய வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். நீ அவ்வளோ நல்லா தான் வளர்த்துருப்ப, ஆனால் அவள் குழந்தைக்கே அவள் காம்பவுண்ட் வீ கொடுத்து ஒரு மோசமான சூப்பராக மாற்றிருக்கா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா சூப்பர் ஹீரோ இல்லையா ரெண்டு பேரும், அவங்க சூப்பர் ஹீரோன்னு தெரிஞ்சா ஹோம்லேண்டுக்கு இது மூலியமா சின்ன ஆபத்து வரலான்றது அவனுக்கும் நல்லாவே தெரியும். அதனால இந்த பிளானுக்கும் அவன் ஒத்துக்கிறான். யூகி அவங்க அப்பா கிட்ட நல்லா சிரிச்சு நார்மலா பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இதே மாதிரி எனக்கு குணமானவனே, நம்ம பாரிஸுக்கு போகணும், அங்க இருக்க இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யூகிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூகியோட அம்மா அவங்களோட நெக்லஸை கழட்டி கொடுத்து இதா ஸ்டார்லைட்டுக்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ணு, நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பேர் அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்புக்கு ஈடுகட்ட முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் என்னால முடிஞ்சது இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூகியோட அப்பா இருக்காரு இல்லையா, நல்லா தான் பேசிட்டு இருக்காரு, ஆனா திடீர்னு பேசினதையே திருப்பி பேசுறாரு, சில விஷயத்த மறந்துடுறாரு. அந்த காம்பவுண்ட் வியூட சைடு எஃபெக்ட் போல இதெல்லாம், அதாவது
இதுக்கு முன்னாடி யூஹி பேசியிருப்பான்ல அந்த வார்த்தையெல்லாம் மறந்துட்டு இப்போ புதுசா பேசுற மாதிரி பேசுறாரு. அதனாலயே யூஹிக்கு சின்னதா ஒரு டவுட் வேற வருது, ஒரு வேலை வாய்ப்புல காம்பன் வி வேலையை காட்ட ஆரம்பிக்கிட்டு போல அப்படின்னு சொல்லி இந்த வயசானவர் இருக்கார்ல ஸ்டானி, மூச்சருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார்ல, அவர் பாத்தீங்கன்னா வெஸ்ட்ல அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அதாவது ஃபார்ம் மாரி விவசாயம் பண்ற இடம் மாரி, அந்த இடத்துல தான் நியூமேன் நாங்களாம் தனியா இருக்கும் போது இருப்போம் அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து பாக்குறாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பிளட்டா இருக்கு, ஆனா பேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல போய் இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது அங்க இருக்க அனிமல் எல்லாம் இருக்குல்ல, அதாவது முயல் கோழி புறா ஆடு அப்படின்ற உயிரினங்களுக்கெல்லாம் இவங்க காம்பவுண்ட் வி போட்டு அந்த வைரஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்காங்க. ஒரு முயல் அந்த மாரி காம்பவுண்ட் வி செலுத்தப்பட்டு ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த முயலை பார்த்தீங்கன்னா பூச்சை ஓப்பன் பண்ணி வெளியே ஓட வரும். கிமிக்கோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையடா உன் கல் மனசுலையும் கொஞ்சம் ஈரம் இருக்கு போல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அங்கே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு ட்ரே மாரி இருக்கும், அதாவது அந்த வைரஸ் வச்சிருப்பாங்களே அந்த ட்ரேவோட மார்க் அந்த இடத்துல இருக்கும். நம்ம வரத்துக்கு முன்னாடி இதை வேற யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத ஃப்ரெஞ்சு சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுக்குமே பிளட் வர ஆரம்பிக்குது. என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிளட் உமன் இருக்காது, அதாவது நியூமேன் அந்த இடத்துக்கு வரா. எனக்கு தெரியாமலே இந்த இடத்துக்கு வரலாம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்டியே கேட்குறாங்க. நீ சொல்றதை கேளு, இவங்க கூட சேர்ந்து நீ உன்னோட திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம், ஹோம்லேண்டர் இவங்க கூட இருந்து உன்னால் அழிக்க முடியும், இவங்க உனக்கு சோல்ஜர் மாரி உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல நியூமேன் இதுக்கு ஓகே சொல்றா. அது மட்டும் இல்லாமல் நியூமேன் இங்கே ஒரு ஆள் வச்சிருப்பா, அதாவது சமீர்னு ஒருத்தர் வச்சிருப்பா, டாக்டர் சமீர்னு. அவன் பார்த்தீங்கன்னா சமீர் இவனோட லவர் காதலன் ஹஸ்பண்ட்னு கூட சொல்லலாம், அவன் மிஸ் ஆயிருப்பான். இப்போ நம்ம அவரை கண்டுபிடிக்கணும், அவர்கிட்ட தான் வைரஸ் அப்படின்னா டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த 52 எக்ஸ்போ ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏட்ரைனோட மூவி பிளாக், அதாவது ரேசிசம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவங்க பேசுகிறாங்க. டீப் பார்த்தீங்கன்னா இதில் நல்லாவே இன்வால்வ் ஆகிருக்கான், ஏன்னா டீப்பை பற்றி எடுக்கப்பட இருந்த படம் பார்த்தீங்கன்னா அது கேன்சல் ஆகிருக்கு, ஏன்னா க்ரைம் அனாலிட்டிக்ஸ்லேருந்து அந்த ஃபுட்டேஜ் திருட்டு போனதுலேருந்து இவனுக்கான உரிமை பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு டீப் அவனோ மனசில் இருக்க கோவத்தெல்லாம் இந்த இடத்துல வெளியிட்டுறான் ரேசிசம் மூலியமாக. ஒரு பக்கம் ரியான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சீரியஸ்லாம் நடிக்கிறது நல்ல ப்ராஃபிட்டை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆடம் அதை பற்றின டீட்டெயில் சொல்லிட்டு இருக்க, ஹோம்லேண்டு ரியானோட ஃபேஸை பார்ப்பான், அவன் ஃபேஸில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்கும். அதனால தான் உனக்கு இது பண்ண பிடிக்குதா அப்படின்னு சொல்லி ஹோம்லேண்டர் கேட்கும்போது ரியான் எனக்கு இதை பற்றி அப்படின்னு சொல்லி தயங்க ஆரம்பிப்பான், ஏன்னா அவன் முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் தயங்கி தயங்கி சொல்ல வரான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹோம்லேண்டர் சரி ஓகே உனக்கு பிடிக்காட்டினா நீ இந்த சீரியஸாக பண்ண தேவையில்ல, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இந்த ஆடம்ன்றவன் நம்ம ஏகப்பட்ட இடத்தெல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த ஷூட்டிங்காக, இதுக்கான வேலையை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி ஃபோர்ஸ் பண்ணுற மாரி பேசிகிட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துல ஹோம்லேண்டர் கடுப்பாயிடறான். கடுப்பாயிட்டு உன்னோட ஜாக்வா இருக்காரு உன்னோட வாலெட் எல்லாத்தையும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டு போகிறான் ரியான். ரியான் ஓகே இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்க தேவையில்ல, நானும் அந்த தப்பு பண்ணியிருக்கேன், நானும் பல பேருக்கிட்ட கட்டுப்பட்டு இருந்திருக்கேன், ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடியவங்க இல்லை, நீயும் உன்னோட ஃப்ரீடமை நீ எடுத்துக்கலாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணலாம், நீயும் நானும் இதுக்கப்புறம் சுதந்திரமானவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரியான்ட்ட சொல்கிறான். ரியானும் இருக்கட்டோனே பரவாயில்லையா நம்ம தகப்பன் நல்லவனா மாறிட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் அவனோட ஃபேஸில் வருது. ஒரு பக்கம் நியூமேன்ட்ட அவங்க அப்பா இதேமாரி நீ ஹோம்லேண்டரை எடுத்து சண்டை போடுறது உன் பொண்ணுக்கும் உனக்கும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும், அது ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு எதுக்கு அந்த காமன் வியை கொடுத்தீங்க அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அது உன்னோட பாதுகாப்புக்காக, நீ ஒரு நல்ல புத்திசாலியான பொண்ணாக இருந்த அப்படின்னு சொல்லவே எது என்னை இப்படி மாத்துறது புத்திசாலித்தனமா, எல்லாரும் என்னை வெறுக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் நியூமேன் அங்கேருந்து போகிறான். இவங்க அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த வெளியில பாத்தீங்கன்னா ஒரு பாடி செத்து கிடக்குது, அது பாத்தீங்கன்னா ஒரு கோழி மூலியமா அந்த பாடி செத்து கிடக்குது. அங்க வந்த இன்னொரு கோழி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு ஆள் மேல கூந்து அந்த ஆளையே கொள்ளுது. இன்னாடா இது மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கோழியை சுட ட்ரை பண்றாங்க. அந்த கோழி சாவே மாட்டேங்குது, ஏன்னா அது காமன் வீ செலுத்தப்பட்ட கோழி இல்லையா, அதனால சாவ மாட்டேங்குது. வெளியே வந்துட்டு இப்படி ஒரு மோசமான இதை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமே நடந்திருக்கு, அந்த சமீருக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நியூமேன் சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நாங்க நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி பூச்சர் கேட்கலாம். வேற வெளியில நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்த 52 எக்ஸ்போ நடந்துட்டு இருக்க இடத்துல ஆஷ்லியோட லவராக கோல்மேன் ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா ஆஷ்லி கூட நான் பிரேக்கப் பண்ணுறேன் நீ ஒரு நல்ல பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லி பிரேக்கப்பும் பண்ணிட்டு போயிடுவான். அவள் அதனால் அவன் மேலே சமகாண்டில் இருக்கான். ஒரு பக்கம் ஃபயர் கிராக்கரும் பார்த்தீங்கன்னா சேஜ் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கான், ஏன்னா அவளை பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே ஹோம்லேண்டர்கிட்ட சொல்லிட்டா. நீ இதை மட்டும் ஹோம்லேண்டரோட ரைட் ஹேண்டாக இல்லாமல் இருந்திருந்தா நான் உன்னை கொன்னிருப்பேன், எனக்கு தெரியும் நீ பயங்கரமான கோவத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி சேஜ் சொல்லும்போது என்னை நீ குறைச்சி அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கோ, ஏன்னா அப்போ தான் உன் முதுகலை குத்தை எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். ஒரு பக்கம் இவங்கெல்லாம் நல்லா பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த நியூமேனு ஸ்டார்லைட்டை பிடிச்சி ஒம்பெழுத்துட்டுருப்பா, நீ பேனின்றதே அடிக்கடி மறந்துட்ட போல அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்லைட்டே சொல்லும்போது கடுப்பான ஸ்டார்லைட் பலாருன்னு ஊந்திலே ஒரு குத்து குத்திடுவா, ஏன்னா இவ அந்த ஃபயர் கிராக்கர் அடிக்கிறத வீடியோவில் பார்த்துருப்பா, அது ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்குது. சூப்பர் ஹீரோஸ்லாம் இப்படி அடிக்கடி பண்ணக்கூடாது, நீ ஸ்டார்லைட்டாக இருந்தால் அடிக்கடி இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு இருக்க, காண்டான யானி பலாரன் அடிச்சாடா மறுபடியும் உங்களை தடுத்து கூட்டு போறாங்க. ஆனா இந்த விமானம் இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கல, பரவாயில்ல போடி அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். இந்த பூச்சை ஒரு முயலை தப்பிக்க விட்டுருவான் இல்லையா, அந்த முயல ஒரு இடத்துல செத்து கிடக்கும், அது மட்டும் இல்லாம அதுக்குள்ளேருந்து ஒரு கிரேச்சர் வரமே இருக்கும், இது என்ன கொடுமை அப்படின்னு சொல்லி காலையே நசுக்கி அந்த கிரேச்சரை கொண்டுருவான். இந்த 52 எக்ஸ்போ நடந்துட்டு இல்லையா, அந்த இடத்துல ஏட்ரைனுக்கான ஒரு பிராண்ட், அதாவது ஒரு மூவி பிராண்டு
ட்ரைலரோட டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது என்னோட ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லி ஏர்டைம் பேசிட்டு பின்னாடி ஆஸ்லி கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றான், இதே மாதிரி லீக் பண்ணது நானா, ஆனா என்ன நீ இந்த விஷயத்திலேருந்து காப்பாத்தி விடணும், நீயும் நிறைய தப்பு பண்ணியிருக்க, அதையும் நான் சொல்லுவேன், நீ என்னை காப்பாத்தி விட்டா நம்ம ரெண்டு பேர் சரிசமமா இருந்துக்கலாம், இதுதான் டீல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். இந்த ஆஸ்லி எப்படா இதை சரி செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஹியூஹி இருக்கா இல்லையா, அவங்க அப்பா திடீர்னு காணாம போயிருப்பாரு அவரோட வார்டுல இருந்து, இன்னொரு வார்டுக்கு வந்து பார்த்தா அங்க இருந்த ஒரு மனுஷனோட இதயத்தை அப்படியே கையில எடுத்து குடுத்து வச்சுட்டு இருக்காரு. இதை பார்த்து ஐயோ அப்பா நீங்க என்னடா தகப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பான். அவங்க அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அங்கேருந்து ஒரு வாழ்க்குள்ள பூந்து ஓடிடுவாரு. அதாவது இவரோட காம்பவுண்ட் வீல ஸ்பீடு பவர் வித் அந்த இன்விசிபிள் மேன் பவர் இல்லையா, அதுமே இவரோட பிளட்ல சேர்ந்துருக்கு போல. இவர் தப்பிச்சு ஓடுறேன்னு சொல்லி போற இடத்தெல்லாம் ஒவ்வொரு உயிரா கொண்டுட்டு இருக்காரு. அவருக்கே அது நல்லா தெரியுது, நம்ம ஏதோ தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு யூயும் அவங்க அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேல அவர் போய் நிப்பாட்டுங்க இது எல்லாத்தையும் சரி பண்ண எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யூயி சொல்லி நிறுத்த ட்ரை பண்றான். ஆனா இப்போ அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வருது ரொம்பவே அதிகமாயிடுச்சு, அதாவது 11 வயசுல யூயி எப்படி இருந்தாலும் அந்த யூயி தான் இப்ப இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நீ என்னோட பையன் யூயி இல்ல, அவனுக்கு 11 வயசு தான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியுமில்ல, இதே மாரி நான் தான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது நீ என் பையனையும் என்னையும் விட்டுட்டு போக எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே கொல்ல வர ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல கரெக்டா ஒரு ஆள் வரவே ஹியூயி அவங்க அம்மாவை தனியா காப்பாத்தி கூப்பிட்டு போறான். ஒரு பக்கம் டீப் இருக்கான் இல்லையா, அவன் கோல்மேன் மேல கடுப்புல இருக்கான், ஏன்னா இந்த ஃபுட்டேஜ் லீக்கு கைமான டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவனை தூக்குனது இவன் தான், ஏன்னா இவனோட பதவியை புடுங்கினா இல்லையா, உன் வைஃப் கூட நான் தப்பா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன்டே சொல்றான். ஆனா அவன் பாத்தீங்கன்னா இவன் ஆட்டோபஸ் கூட அப்படி இப்படி நடந்துருக்கிறது நல்லாவே தெரியுது, அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு அதை நான் லீக் பண்ணுவேன், என்கிட்ட ஒழுங்கா பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கோல்மேன் டிபியை மிரட்டி விட்டுறான். ஒரு பக்கம் இந்த கேட்டு ஷாம் வந்துருப்பாங்கல்ல, அவங்க தான் கார்டியன்ஸ் ஆஃப் குடோல்கிங்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருப்பாங்க. அவங்கள வச்சும் ஒரு மூவி பிளிப் காமெடின்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு மூவி நடந்துட்டு இருக்கு, அவங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோம்லேண்ட் இருக்கா இல்லையா, அவன் பையனை கூட்டு போய் சரி ஓகே இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண விரும்புற அப்படின்னு சொல்லி பிரியாண்டி கேட்கும்போது, நான் உண்மையா மக்களுக்கு உதவி பண்ணும், இதேமாரி நடிச்சு நான் உண்மை உதவி பண்றேன் அப்படின்னு காட்டக்கூடாது, ரியலா உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லவே ஹோம்லேண்டர் ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆடம்ன்ற டேரக்டர் இருக்காங்கல்ல, அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருப்பான், இதை பார்த்தோன்னே நீ இது தட்டி கேட்க ஆசைப்படுறியான் அப்படின்னு சொல்லி பிரியாண்டி கேட்கிறான். ஆமா நான் இது தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரியான் சொல்லவே சரி ஓகே இதை நீ ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஆள் கூட்டு வச்சு அந்த பொண்ணையும் கூட்டு வச்சு இந்த ஆள் ஒன்றை நினைச்ச தப்பா நடந்துக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணும். உடனே பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடம்கிட்ட சொல்ல, சாரி தானே அசால்ட்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சாரியும் கேட்கறான். ஆனா அந்த பொண்ணு இவன் சாரி கேட்டதுல ஒரு கூட சந்தோஷப்படல, அது மட்டும் இல்லாம ரியானுக்கு தான் தெரிஞ்சிரும்ல இவன் பொய்யா சாரி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு சாரி கேளுங்கன்னு சொல்லுவான். அப்பயுமே அவன் மனசார சாரி கேட்டுக்க மாட்டான், அதனால பலர் பலர்னு அறிங்க அப்படின்னு சொல்லவே பலர் பலர்னு அந்த பொண்ணு அறிய ஆரம்பிச்சிடும். அப்பதான் அவன் சந்தோஷமே படுவான் ரியானும். ஒரு பக்கம் ஒரு பக்கம் இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான் இல்லையா, இதே மாதிரி தான் பண்ண தப்பெல்லாம் ஃபீல் பண்ணி அந்த ஜபமாலையை வச்சு ஒரு பக்கம் கடவுளை வேண்டிட்டு இருக்கான்னு சொல்லிக்கலாம். இதை பார்த்த ஸ்டார்லைட் நீ தான் கடவுள் நம்பிக்கைலாம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை இல்லை ஆனா எனக்கு பாவம் மன்னிப்பு கேட்கணும், ஆனா நான் ஏகப்பட்ட பாவம் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லி ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதை யார்கிட்ட சொல்றதும் தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆனி கேட்கும்போது, நான் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்டது பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ல, நீ யார் கூடயாச்சும் பேசணும் கிமிக்கோ கூட பேசு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கிமிக்கோ என் தப்பை ஏற்றுப்பாளான்னு எனக்கு தெரியல, அவள் ஏற்றுக்காட்டியுமே அது ரொம்ப மோசமான விஷயம் தான் அப்படின்னு ஃப்ரான்சி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சைடு ஒரு பயங்கரமான மாடு இவங்களும் உரைச்சிட்டு நின்றுட்டு இருக்கோம், ஆனால் அது மேலே காம்பவுண்ட் செலுத்தப்பட்ட மாடா அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடுங்களாம் வந்து அந்த மாடியை பிடிச்சி கடிச்சு கொதற ஆரம்பிக்குங்க, அது மானத்தில் பறந்து பிச்சு கொதற ஆரம்பிக்குங்க. இதை பார்த்தோன்னே ஆட்ட கடவுளை இது என்ன மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த வேர் ஹவுஸ் மாரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள எல்லாரும் தப்பிச்சு போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒளிஞ்ச இடத்துல தான் இவங்க தேடிட்டு இருந்த அந்த சமீர் டாக்டரும் இருக்காரு. அந்த டாக்டர்கிட்ட போய் அட என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு கேட்கும்போது, இதுமாரி நாங்கள் செக் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வைரஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு செலுத்தப்பட்டிருந்த காம்பவுண்ட் வியோட வீரியம் அதிகமாகி அந்த மிருகெல்லாம் பவர் ஆகி அங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சுங்க. அங்கே இருந்த வைரஸையும் எல்லாத்தையும் சுக்குநூறாக ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லா வைரஸும் போயிடுச்சா அப்படின்னு விக்டோரியா கேட்கும்போது, ஆமாம் போயிடுச்சு, ஆனால் என் கிட்ட இருக்க இந்த ஒரு டோஸை தவிர மற்ற எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். பூச்சர் இதை பார்த்துட்டு இந்த ஒரு ஒரு தோசை வச்சு தான் நம்ம ஹோம்லேண்டர் அழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும்போது எம்மாம் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறான், வெளியே போனால் அந்த ஆடுங்களாம் நம்மளை கொண்டுரும், இந்த தோசை வச்சு நம்ம அந்த ஆடுங்களை ஃபஸ்ட்டு கொள்வோம், அதாவது கீழே ஒருத்தன் செத்து கிடமா இல்லையா அவன் உடம்புல இந்த தோசை போட்டுட்டு அவன் உடம்பை வெளியே போட்டால் அந்த ஆடுங்களாம் அந்த மனுஷனை சாப்பிடும்போது அந்த வைரஸ் அந்த ஆடுங்களுக்கு அட்டாக் ஆகி அங்கேயே செத்துருங்க, அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் பூச்சர் இதுக்கு ஒத்துக்க மாட்டான், இல்லை இந்த ஒரு தோசை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து தப்பிக்க முடிஞ்சவங்க தப்பிச்சு போட்டோம், முடியாதவங்க செத்து போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நீ மனசாட்சியே இல்லாதவண்டா, உன் நண்பர்களை கூட கொள்ள தயங்காதவண்டா உன்னோட கொள்கைக்காக அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் திட்டுறான். ஆனால் எம்எம் ஒரு விஷயத்த சொன்னால், எனக்கு குழந்தைங்களா இருக்கு ஃபேமிலி இருக்கு, பூச்சர் நீ நல்லவன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பூச்சரை இதுக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க. அங்கே செத்து கடந்த உடம்பு மேலே அந்த டோஸை போட்டு வெளியும் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடுங்க வந்து எப்போ சாப்பிடும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படியே நம்ம யூகியை பார்த்தோன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா பய வெறி கொண்டு துரத்திட்டு இருக்காங்க. இதே உனக்கு கொண்டே ஆக வேண்டிய என் பிள்ளையனையும் தனியாக விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி கொள்ள வரும்போது யூகி கரெக்டாக நடுவில் வந்து 11 வயசில் அவனுக்கு சம்பவம்லாம் நடந்திருக்கும்ல அதெல்லாம் பற்றி சொல்கிறான். இதேமாரி நீங்கள் என்னை கூப்பிட்டு போய் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நான் காசுலாம் சேர்த்து வச்சு ஏ ட்ரெயின் பொம்மை வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன். நீ தான் யூகியா, என்னோட குட்டி யூகியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மனசு மாறுறாரு. அப்பா சரி ஓகே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல அவங்க அப்பா பயந்துட்டு இருக்காரு. இப்போ யூகி நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இதை நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை தனியாக கூப்பிட்டு போகிறான். ஒரு பக்கம் இவங்க வெளியே போட்டிருப்பாங்க இல்லையா அந்த வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட பாடியை, அந்த பாடியை அந்த ஆடுங்கெல்லாம் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்டாலுமே அங்கே இருக்க வேற ஹவுஸாக உடச்சி உள்ளே வந்து இவங்களை கொல்லவும் சில ஆடுங்க ட்ரை பண்ணும். அப்படி கொல்ல வரும்போது இவங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே ஓடுவாங்க. வெளியே வந்தவொடனே அந்த ஆடுங்களும் இவங்களை பறந்து கொல்ல வரலாம் ட்ரை பண்ணும். ஆனால் அதுக்குள்ளே அதுங்களுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆயிரும். அதனால பார்த்தீங்கன்னா அங்கே பறந்துட்டு இருந்த காம்பனிக்கு செலுத்தப்பட்ட எல்லா ஆடுங்களுமே செத்து கீழே விடுவாங்க. ஓகே எப்படியோ தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நியூமேன் மட்டும் அங்கே தான் தேடி வந்த சமீர் இருக்கான் இல்லையா அவன் மட்டும் மிஸ் ஆயிருப்பான். எங்கே சமீர், அவரை நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இந்த ஸ்டானின்ற ஒருத்தவனை காப்பாத்தி கூட்டு வந்திருப்பாங்களே செல்லுலேருந்து, அவனை பார்த்தீங்கன்னா நீ வைரஸ் தந்தாதான் உன்னை விடுதலை பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நீ வைரஸ் தரலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவனை அந்த செல்லுக்கே எம்எம் அனுப்பிவிட ட்ரை பண்ணுறான். அப்படி அனுப்பி விடும்போது எஃபிஐலேருந்து சில ஆளுங்க தானே கூப்பிட்டு போவாங்க, அப்படி கூட்டு போகிற வழியிலேயே அந்த ஆளோட தலை வெடிச்சு செத்துருவான். யார் இதை வெடிக்க வச்சான்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமேன் அதாவது அந்த ஸ்டானியோட பொண்ணு, வளர்ப்பு பொண்ணுன்னு கூட சொல்லலாம். அவங்க மேலே பாசம் இருக்கும் போல அந்த தலையை வெடிக்க வச்சு அந்த ஆளை காப்பாற்றி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இந்த 52 எக்ஸ்போ ஈவெண்ட்டெல்லாம் முடிஞ்சு எல்லா ஹீரோஸும் ஒன்றா உட்காந்து ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறான் ஹோம்லேண்டர். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்ல உலகத்தை உருவாக்கணும், இந்த உலகம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நம்மளும் ரொம்ப மோசமான ஹீரோக்களாக மாறி தான் இந்த உலகத்தை திருத்தணும், நம்ம ஒரு பயங்கரமான கடவுளாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமாகலாம் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டேஜ்லாம் லீக் ஆச்சு இல்லையா, அதை யார் லீக் பண்ணுங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்த கேட்டு இருக்கான் இல்லையா, இதேமாரி உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அந்த ஆடு உங்களுக்கு நான் இப்ப காட்ட விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல அந்த கோல்மேன் இருக்கான் இல்லையா, அவனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஏ ட்ரெயினும் ரொம்பவே ஆச்சரியப்படுறான், இது எப்படி நம்ம பண்ணோம், நம்ம பண்ணது அவன் மேல தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஆக்சுவலி பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்னா தன் கூட பிரேக்அப் பண்ணிட்டான் அந்த ஆளு, அதனால அந்த ஆளை கோத்து விட்டு அவங்க கண்ணு முன்னாடி சாவடிக்க விட்டுட்டான். இந்த கிமிக்கோ இருக்கா இல்லையா ஃப்ரெண்ட்ஸுக்கு டெக்ஸ்ட் பண்ணி பார்க்குறான், இதே மாதிரி நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் எங்கே இருக்க, நம்ம எதாவது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் பையன் தான் பண்ண குற்றங்கள்லாம் ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகுதான். இதேமாதிரி ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கண்டுக்காம தான் இருப்பாங்க, நான் ஏகப்பட்ட கொலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஃப்ரெண்ட்ஸியை அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்க. யூகி இருக்கான்ல அவங்க அப்பாவுக்கு சில ட்ரக்ஸ் மூலயமா சில டோஸ்லாம் ரெடி பண்ணி ஒரு பாய்சன் கூட சொல்லலாம், அப்படி ஒரு டோஸை ரெடி பண்ணி அவங்க அப்பாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறான். அவங்க அப்பாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணவே எனக்கு பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது அவங்க அப்பான்னு சொன்னாலும் அவங்க இது வரைக்கும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அவங்க அப்பாவுக்கு சொல்லி அவங்க அப்பாவுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அப்படியே அவங்க அப்பாவை சாக விடுறாங்க. இந்த நியூமேனோட லவ்வர் இந்த சமீர்ன்ற ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் மிஸ் ஆயிருப்பான் இல்லையா அந்த சண்டையில், அவனை வேற யாரும் தூக்கிட்டு வரல, இந்த பூச்சரும் காலில் வந்தால் தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவன் காலையும் வெட்டி அதே இடத்துல வீசியிருக்காங்க. எதுக்காக இவனை தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த வைரஸை எங்களுக்காக தயாரிச்சு ஆகணும், உன்னை கொஞ்ச நாளில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், எங்களுக்காண்டி இந்த வேலையை நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு பூச்சை சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போட்டு இந்த எபிசோடையும் முடிப்பாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ் பாய்.